மே மாதம் தமிழ்நாட்டிற்கு செல்லும் திட்டத்தின் மீட்பு விமானங்களின் பட்டியலை சிங்கப்பூரில் செயல்பட்டு வரும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வந்தே பாரத் மீட்பு விமானங்கள் சிங்கப்பூர் மற்றும் இந்தியா இடையே இயக்கப்பட்டு வருகிறது மே மாதம் தமிழ்நாட்டிற்கு செல்லக்கூடிய மீட்பு விமானங்களின் பட்டியலை சிங்கப்பூரில் செயல்பட்டு வரும் இந்திய தூதரகம் இன்று அறிவித்துள்ளது தற்போது சிங்கப்பூரில் எல்லை கட்டுப்பாடுகள் அதிகரித்து உள்ளதால் மே மாதங்களில் சிங்கப்பூரில் இருந்து தமிழகம் மற்றும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் மீட்பு விமானங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகம் மீண்டும் அதிக விமானங்களை இயக்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது சிங்கப்பூரில் இருந்து இந்தியா செல்லக்கூடிய வந்தே பாரத் திட்டத்தின் விமானங்களுக்கான டிக்கெட்டுகளை ஆன்லைனில் புக் செய்து கொள்ளலாம் என்றும் விமானத்தில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் அனைவரும் மருத்துவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவிற்கு மொத்தம் மே மாதத்தில் இருபத்தி மூன்று விமானங்கள் செல்ல இருக்கிறது இதில் தமிழ்நாட்டிற்கு பதினெட்டு விமானங்கள் செல்ல இருக்கிறது அதன்படி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு மே ஒன்றாம் தேதி நான்கு ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் விமானங்கள் செல்ல இருக்கிறது மேலும் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளிலும் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு விமானங்கள் செல்ல இருக்கிறது அதேபோல் சிங்கப்பூரிலிருந்து மதுரைக்கு மே மூன்றாம் தேதி ஒரு விமானம் மட்டும் செல்ல இருக்கிறது மேலும் சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவின் பல இடங்களான ஹைதராபாத் டெல்லி பெங்களூர் போன்ற இடங்களுக்கும் மே மாதங்கள் விமானங்கள் செல்ல இருக்கிறது மேலும் விவரங்களுக்கு சிங்கப்பூரில் செயல்பட்டு வரும் இந்திய தூதரகத்தின் இணையதளத்தை பார்வையிடலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்